வந்து ஸ்கூல் வேன ஆக்சிடென்ட் ஆச்சுல சார், அதுக்கு வந்து எதுவும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்களா சார்? கண்டிப்பா பண்ணுவாங்க. அது போக வந்து அந்த வழக்கு பதிவு பண்ணா அந்த ஸ்கூல் நிர்வாகத்தின் மேல எதுவும், ஏன்னா அந்த பள்ளி வந்து வாகனம் வந்து பெர்மிஷனே இல்லாம ஓடி இருக்கும் போல சார். முழுமையான விசாரணை அறிக்கை வந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். மேடம், இந்த நம்ம முளைக்குளம் பக்கத்துல ஒரு ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட் ஆகி வந்து இந்த ஏழாம் வகுப்பு மாணவன் ஒரு பையன் வந்து உயிரிழந்திருக்காப்ல, ஹரிவேலன் சொல்லி. அந்த பள்ளி வாகனம் வந்து இது எரிஞ்சு வந்து அனுமதியே வாங்கலையா, அது சம்பந்தமா எதுவும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா மேடம்? சிவகங்கையில் பள்ளி வாகனம் விபத்தில் சிக்கி மாணவன் உயிரிழந்தது, அதைத் தொடர்ந்து உறவினர்களின் கோரிக்கை போராட்டம் என அனைத்தையும் நியூஸ் செவன் தமிழ் தொடர் நேரலை செய்தது குறிப்பிடத்தக்கது.